யானை வந்து தனியா வரக்கூடிய ஆள் இல்லை. ஸோ வந்து யானை வந்து அவங்க கூட்டமாக தான் போறது மாதிரி, கூட்டமா ஃபேமிலியா இருக்கிற மாதிரி தான் வந்து யானை எப்பவுமே ஆசைப்படும். ஸோ அதுக்கான இடங்களை நம்ம எந்த ஒரு மிருகமா இருக்கட்டும், ஸோ அதுக்கான இடங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து அவங்க அதை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. நாம அவங்க இடத்தையும் எடுக்கணும், அதுலயும் வந்து அதாவது ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டணும் அப்படின்னா வந்து ஒரு மக்கள் இருக்கிற இடத்துல கட்ட முடியாது, ஒரு காடு இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஈஸியா கட்டலாம். ஸோ அப்ப அந்த காடு அழி அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் அவனுடைய ஆசைக்காக அழிக்க அழிக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு.